ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோப்ஃபுல் உமன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம 33வது வாரம் குழந்தையோட வளர்ச்சியை பார்ப்போம். மெஷர்மெண்ட் வந்து 43.7 சென்டிமீட்டர், 17.2 இன்ச் இருக்கும். சைஸ் வந்து ஒரு பைனாப்பிள் சைஸ் இருக்கும், அதாவது அன்னாசி பழம் சைஸ் இருக்கும். வெயிட் வந்து 1.9 கேஜி இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். குழந்தையோட பிரெயின் வந்து ரொம்ப அதிவேகமாக டெவலப் ஆகிக்கிட்டே வருது. இது வந்து குழந்தை பிறந்தோடனே அதோடைய உணர்ச்சிகளை தூண்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறமா தான் குழந்தையோட பிரைன் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய மெமரி பவர்ஸ் இந்த மாதிரியான என்னென்ன டேஸ்ட்டுக்கான சென்ஸ், என்னென்ன பிரான்ச்சஸ் வந்து குழந்தை வயிற்றில் இருக்கும்போது பிரைனில் அந்த டெவலப்மெண்ட்ஸ் இருந்துச்சோ, ஸோ அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து குழந்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு ஃபீல் பண்ணும். அதாவது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா என்னென்னா டேஸ்ட்டு, அப்புறமில் சென்சிங், இந்த மாதிரி 5 சென்ஸ் இருக்குது. அப்புறமில் திங்கிங், இந்த மாதிரி பிரெயின்குள்ளே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குமோ அது எல்லாமே குழந்தை பிறந்ததுக்கப்புறமா குழந்தை ஒவ்வொன்றா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து வந்து குழந்தைக்கு வந்து குழந்தையுடைய ஃபேட்டெல்லாம் வந்து இப்போ வந்து குழந்தையோட ஸ்கின்ல சுருக்கங்கள்லாம் உருவாகும். அது வந்து அந்த காலோடைய அந்த முட்டி மடக்கிறதுக்கு, கை மடக்கிறதுக்கு, மணிக்கட்டு அந்த மாதிரி மடக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து தோளில் வந்து சுருக்கங்கள்லாம் உருவாகும். குழந்தை வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு தேவையான கொழுப்புகளும் குழந்தைக்கு உடம்புல உருவாகியிருக்கு. ஸோ அடுத்து வந்து குழந்தையோட மண்டை ஓடு வந்து மூடாமல் இருக்கும். ஸோ இது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, குழந்தை பிறந்த குழந்தைக்கு நடுவில், அதாவது மண்டை ஓட்டில் நடுவில் வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் லேசாக தான் இருக்கும், நல்லா திக்காக இருக்காது. இது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குது. அதாவது மண்டை ஓடு, குழந்தை வெளியே வரும்போது, அம்மா வயிற்றுலேருந்து குழந்தை வெளியே வரும்போது அந்த மண்டை ஓடு வந்து கொஞ்சம் நசுங்கி அதுக்கப்புறம் தான் வெளியே வருமா. அந்த இது வந்து குழந்தை பிறந்து 18 வாரங்கள் ஆனாலுமே அந்த உருக்கள் வந்து, அதாவது அந்த குழந்தைக்கு மண்டை ஓடில் நடுவில் இருக்கிற கேப் வந்து மூடப்படாது 18 வாரங்கள் ஆனாலும். இது வந்து குழந்தை போக போக மண்டை ஓடுகள் வந்து அதுக்கான ஒரு ஷேப்பை கொடுத்துக்கிட்டே வரும். ஏன்னா குழந்தை பிறக்கும்போது உள்ள மண்டை ஷேப்க்கும் அண்ட் வளர வளர இருக்கிற மண்டை ஷேப்க்கும் அது மண்டை வந்து பெருசாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எலும்புகளும் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டு வரும். ஸோ இந்த டைமில் மூளையும் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிகிட்டே இருக்கும். ஸோ இந்த கேப் வந்து குழந்தைக்கு மூளையுடைய வளர்ச்சியை வந்து ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது. இந்த மண்டையோட்டோட எலும்புகள் வந்து குழந்தை வளர்ந்து அது வயசானாலும் கம்ப்ளீட்டாக வந்து ஜாயிண்ட் ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா நம்மளுக்கெல்லாம் அந்த எலும்பு வந்து ஜாயிண்ட் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதிர் வயது வரை முழுமையாக பூட்டப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ஜாயிண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.